அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வீட்டில் தனியாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாம் தடுப்பூசி போடலாமா வேண்டாமா என்று குழப்பத்தில் உள்ளவர்களுக்கும் தற்போது இந்தியாவில் போடப்பட்டு வரும் தடுப்பூசிகளான கோவேக்சின், கோவிஷீல்டு என்ற இரு தடுப்பூசிகளில் எந்த தடுப்பூசி நம் உடலுக்கு ஏற்றதாக அமையும் என்று சூஸ் பண்ண நினைப்பவர்களுக்கும் சில தகவல்கள் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொண்டுள்ளேன். அது தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த மிக கொடிய கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதில் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மிகச்சிறந்த நிறைய இன்டெலிஜென்ஸ் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் செய்தாலும் நாம் அனைவரும் நம் வீட்டில் தனியாக தனிமைப்படுத்திக் கொள்வதிலும் வெளியே சென்றாலும் மாஸ்க் அணிவதிலும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதிலும் தடுப்பூசியை முக்கியமாக போட்டுக் கொள்வதிலுமேயே இதை கட்டுப்படுத்த முடியும். முதலில் நாம் தடுப்பூசி என்றால் என்ன, அது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதன் அடிப்படை உண்மையை நாம் அறிவோம். நாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த நோயை தோற்றுவிக்கும் அதே குறிப்பிட்ட வைரஸையோ பாக்டீரியாவையோ பூஞ்சையோ அந்த நுண்ணுயிரிகளில் ஒன்றை தனியாக எடுத்து அதை மாடிஃபை பண்ணி அதனுடைய வலிமை முழுவதையுமே குறைத்து அதை இன்ஜெக்ஷன் மூலியமாக நம் உடலுக்குள் செலுத்துவதாகும். இவ்வாறு ஒரு வைரஸ் நம் உடலுக்குள் செல்லும் போது ஒன்று அந்த வைரஸ் நம் உடலை அழிக்க வேண்டும் அல்லது நம் உடலானது அந்த வைரஸை அழிக்க வேண்டும். இவ்வாறு இந்த வலிமை குறைந்த வைரஸை நம் நோய் எதிர்ப்பு மண்டலமானது நம் உடலை அழிக்க வந்த ஒரு மிக கொடிய வைரஸ் என்று எண்ணி அதை அழிக்க தேவையான ஒரு மிகப்பெரிய ஆன்டிபாடிஸ்க்கான ஃபார்முலாவை உருவாக்கி அதனை அழிக்கின்றது. பிற்காலத்தில் அந்த வைரஸ் நம் உடலை மீண்டும் தாக்கும் போது அந்த வைரஸை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்பதற்கான நுண்ணறிவை நம்முடைய இம்யூனிட்டி சிஸ்டமானது தன்னுடைய நுண்ணறிவில் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறது. அவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்ளும் போது எதிர்காலத்தில் அந்த வைரஸ் நம்மை தாக்கும் போது அதனை மிக எளிதாக வென்றுவிடுகிறது. இன்கேஸ் அந்த வலிமை மிகுந்த வைரஸ் உண்மையாகவே நம் உடலை தாக்கும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது அதனை எளிதாக வெல்வதற்கு இந்த ஏற்கனவே போட்ட தடுப்பூசியானது உதவுகிறது. இப்போது கோவிஷீல்டு, கோவேக்சின் என்ற இரண்டு தடுப்பூசிகளின் மூலம் என்ன, அது எவ்வாறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது, அது எந்த உடலுக்கு எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பற்றி சுருக்கமாக காண்போம். முதலில் கோவிஷீல்டு வேக்சினை நாம் பார்க்கும்போது மிகச் சிறப்பு வாய்ந்த லண்டன் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த தடுப்பூசியாகும். அதே கோவேக்சின் தடுப்பூசியானது நம் இந்தியாவில் சொந்தமாக கண்டுபிடிக்கப்பட்ட நம்முடைய தடுப்பூசியாகும். இந்த கோவிஷீல்டு வேக்சின் சிம்பான்சி குரங்கிற்கு ஜலதோஷத்தை உருவாக்கும் ஒரு வைரஸை எடுத்து அதனை உருமாற்றி நம் உடலுக்குள் செலுத்துகிறார்கள். கோவேக்சின் தடுப்பூசியானது கொரோனாவை உண்மையாக தோற்றுவிக்கும் ஒரு வைரஸை ஒன்றை எடுத்து அதனை வலிமையை முழுவதுமாக குறைத்து அதனை நம் உடலுக்குள் செலுத்துகிறார்கள். கோவிஷீல்டு தடுப்பூசியானது நம் இந்தியாவில் எங்கு தயாரிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது மகாராஷ்டிராவில் உள்ள புனேவில் இங்கு தயாரிக்கப்படுகிறது. வேர்ல்டு டாப் மோஸ்ட் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் நிறுவனமான சீரம் நிறுவனம் தான் இந்த கோவிஷீல்டை தயாரிக்கின்றது. கோவேக்சினை இப்போது பார்க்கும்போது ஹைதராபாத்தில் 25 வருடங்கள் அனுபவம் வாய்ந்த பாரத் பயோடெக் என்ற ஒரு நல்ல நிறுவனம் தான் தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. கோவிஷீல்டு தடுப்பூசியானது இங்கிலாந்து, பிரேசில், தென்னாப்பிரிக்கா என்ற 3 நாடுகளிலும் 3 கட்ட பரிசோதனைகளை கடந்த ஒரு தடுப்பூசியாகும். ஆனால் இது மனித குரங்கிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வைரஸ். இந்த கோவேக்சினானது நம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு நம் இந்தியாவிலேயே 3 கட்ட பரிசோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு பயன்படுத்தப்பட்ட ஒரு உண்மையான வலிமை குறைந்த கொரோனா வைரஸ் ஆகும். கோவிஷீல்டு தடுப்பூசியானது அதனை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இரத்த உறைதல் ஏற்பட்டு நிறைய இறப்பு ஏற்படுகிறது என்று இடையே சர்ச்சைகள் நிகழ்ந்தன. அதற்கு பின்பு அந்த சர்ச்சைகள் விலக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளன. கோவேக்சின் தடுப்பூசியானது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்தாலும் 2 கட்ட பரிசோதனைகள் மட்டுமே முடிவு பெற்றிருந்த நிலையில் அது பயன்பாட்டிற்கு நம் இந்தியா முழுவதும் பரவிவிட்டது. கோவிஷீல்டு வைரஸ் ஆனது சிம்பான்சியின் வைரஸ் என்பதால் அது நம் உடலில் தோல் எரிச்சல் இது போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மேலும் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது கோவேக்சினை ஒப்பிடும் போது சிறிது குறைந்த அளவே ஏற்படுத்துகிறது. ஆனால் கோவேக்சின் கொரோனா வைரஸின் ஒரு உண்மையான தோற்றம் என்பதால் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது சிறிது கூடுதலாகவே அதிகரிக்கிறது. உடல் நலம் குறைவுள்ளவர்களும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களும் சில மாத்திரைகளை எடுப்பவர்களும் என்ன செய்யலாம் என்றால் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை பயன்படுத்தும் போது மிகச் சிறப்பு வாய்ந்ததாக அமையும்.
அதே வலிமையான உடல் நலன் உள்ளவர்களும் வலிமை மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களும் இந்த கோவேக்சினை பயன்படுத்தும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது பெருமளவில் அதிகரிக்கிறது. இந்த இரண்டு தடுப்பூசிகளையுமே நாம் இரண்டு முறை எடுத்துக்கொள்ளும் போது நாம் 50-70% கொரோனாவிலிருந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படுவோம். அவ்வாறே கொரோனா வைரஸினால் தாக்கப்பட்டாலும் ஒரு மிகச்சிறிய இடர்பாடுகளுடன் நாம் உயிர் பிழைக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக எந்த டெத்தும் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது தடுப்பூசியை எடுத்துக்கொள்வது நம் உடலில் அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டில் வெள்ளத்தோல் காரம் கண்டுபிடித்த கோவிட்ஷீல்டு தடுப்பூசியை மட்டுமே நல்ல தடுப்பூசி என்று எண்ணுவதை நாம் விட்டுவிட்டு நம் உடலுக்கு எது ஏற்ற தடுப்பூசி என்பதை நாம் தேர்ந்தெடுத்து நம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சினையும் பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக கோவிட்ஷீல்டு அண்ட் கோவேக்சின் என்ற இரண்டு தடுப்பூசிகளையும் நாம் ஒன்றாக எடுக்கக்கூடாது. ஏனென்றால் இவை இரண்டும் வெவ்வேறான வைரஸ் ஆகும். ஆல் ஆர் கெட் வேக்சினேட்டட் அண்ட் சேவ் யுவர் லைஃப். தேங்க்யூ.